பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அர்ஜுன், கூட்டிட்டு வந்து பத்திரமா இருப்பல்ல, கீழே உட்காரு, அது புடிச்சுக்கோ. பையன் சொல்லு, பையன் எங்கடா சொல்றோம். எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. சொல்ல மாட்ட. ஏய் சொல்ல மாட்டே. ஆ
பையனுக்கு எதுக்காக நான் உன் பையனை தேடுறேன் தெரியுமா? தெரியும்ல, 13 வருஷம் கழிச்சு எனக்கு பிறந்த பையன் வேற வழி இல்ல. சாபம் முடிவு பண்ற நம்ம கையில் இல்ல. உன் பையன் நல்லா இருக்கணுங்கிறது என் பையனை சாகடிக்க நினைக்கிறேன். சொல்ல மாட்டான் சொன்னேன், சாவு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல. அதுதான் நீ அந்த பக்கம் இருக்கிறதும் நான் இந்த பக்கம் இருக்கிறதும். இந்த காட்டுக்குள்ள சிங்கம் மான வேட்டையாடுறது பார்த்திருக்கியா? இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்க்கலாமே, சிங்கம் வேட்டையாடினா மட்டும்தான் அதுக்கும் குட்டிகளுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாவணும். அப்ப புழக்கணும்னா வேட்டையாடணும், வேட்டையாடி தாகணும். அப்புறம் தன்னோடு உயிரை காப்பாத்தணும்னா மானும் ஓடி தாகணும். அதுக்கு வேற வழி இல்ல, சிங்கத்துக்கும் வேற வழி இல்ல. இப்போ இங்க ஜெயிக்க போறது சிங்கத்தோட பசியா இல்ல மானோட பயமான் தான் தெரியணும். சொல்றா அப்படியா, மேல கொண்டு வா. அண்ணா பையன் கஷ்ட பாத்துடா கத்தி குத்து. செஞ்சிட்டோம் பையனை கூட்டு போ. அப்பா
இதுக்கு அப்புறம் இத்தனை பேரை மீறி உன் பையனை காப்பாத்த முடியும் நினைக்கிறியா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இருக்கிறது என் வீடா. டீசல் போடும், ஸ்டோர் ரூம் சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. டேய் வாசு, மித்ரா அர்ஜுன் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் வீட்டுக்கு போற ஃபயர் சேஃப்டி வால் பூரா தண்ணிக்கு பதிலா ஜெனரேட்டருக்கு வச்சு டீசல் ஃபுல்லா போற மாதிரி செட் பண்ணிட்டேன்டா. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன நெருப்பு பொறி வர வச்சுட்டா போதும், ஃபயர் சேஃப்டி வால்வ் தானா ஓபன் ஆயிடும். தண்ணிக்கு பதிலா டீசல் தானா வரும், மொத்த வீடே பத்திட்டு எறியடா. டேய் முட்டாள், கூட சேர்ந்து நீயும் தலை எரிஞ்சிருவ. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா. ஆனா எனக்கு என்ன நடந்தாலும் நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. இதுக்கு அப்புறம் இத்தனை பேரை மீறி உன் பையனை காப்பாத்த முடியும் நினைக்கிறியா? நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இருக்கிறது என் வீடா. இன்னும் பிரச்சனை இல்லை, ஃப்ளாட்டில் நிறைய பேர் எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் கமிஷனர் கமிச்சாச்சு, அப்புறம் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, யாருக்கும் எந்த டவுட்டும் வராது, எல்லாரும் சேஃப். சார் 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 ஏய் புடி சொல்லிடுவேன் சார், கொன்றுவேன் சார். சத்தம் வந்து சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் சொல்லுங்க கேளுங்க சார். சார் 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 ஒரு நிமிஷம் சார் 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 ப்ளீஸ் சார் ஓடறா ஓடறா. எப்படி பண்ணுங்க?
யோ தூக்கி உக்கார ஐயா. சொல்றா மருந்து எப்படி ஆகும்? இப்படி அடிச்சிங்கன்னா செத்து போயிடுவான் சார். சாவட்டும், செத்தது என் சொந்த மாமாயா. இந்த வேலை அவர் போட்ட பிச்சை தெரியுமா? பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இது வரைக்கும் எங்கள் அக்கா அழுது நான் பார்த்ததே இல்லை. இவனை சும்மாவோட சொல்கிறியா? சும்மா யாரோட சொன்னது? உங்கள் மாமா பையன் உசுரோட தானே இருக்கான். வழி தைக்கணும்னா வழி அவன் நெஞ்சில் இருக்கணும் சார். ஆயுசு முழுக்க அவன் மறக்காத மாதிரி இருக்கணும். ஸ்டேஷன் வந்துட்டேன் சார். ஆமாம் சார், ஆ இங்கே தான் இருக்காரு. இதை கொடுக்குறாருங்க. யார்? கமிஷன் லைனில் இருக்கா சார். சார் சொல்லுங்கள் சார். யோ அங்கே என்னையா பண்ணிகிட்டு இருக்கீங்க? சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு என்கொயரி தான் சார். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவனும் தெரியும். இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார், என்கொயரி தான் சார். நான் சொல்றத செய், முதல்ல அவன் அனுப்பு. சரி சார், தெரியும் சார். எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஓகே சார். அவனுக்கு சரி சார். அவனை கூட்டு வா. சரி சார். உங்க பேர் என்ன? வாசு. உங்க பேர்? சிவா சார். என்ன பண்றீங்க? ஐடி ல வேலை பார்க்கறோம். பொறுமையாடா. டே, ரொம்ப சாமர்த்தியமா எல்லா வேலையும் பண்ணிட்டோம்னு நினைக்காத. இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. போ. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லா வேலையும் பண்ணிட்டோம்னு நினைக்காத. இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது. ஃபோன் கொடு. மித்ரா, சேஃபா இருக்கல்ல? அது அர்ஜுன் தான். அப்பா எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்க. யாருமா? அப்பாவா? ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஹலோ மித்ரா. ஹலோ அதி. ஹலோ ஹலோ பேசிட்டேன்டா.